ஆகியோரை தயவு செஞ்சு நீங்க இந்த மக்கள் வழிபட சம்பளம் வாங்குறீங்க. இங்க இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் நியாயம் நடந்துங்க ஐயா. நீங்க பொய் விளக்கு போடாதீங்க, உங்களுக்கே பாதுகாப்பு நாங்க. திமுக கூட்டத்துல ஒரு போலீஸ் சகோதரிய என்ன பண்ண பாலியல் பாதுகாப்பு பண்ற திமுக எழுத்து எடப்பாடி குரல் கொடுத்த அரசு பண்ணிருக்காங்க. எடப்பாடி குரல் கொடுத்த நீ அரசு பண்ணல. ஆகவே போலீஸ்காருக்கு பாதுகாப்பு இல்ல. இது இப்படியே போகாது. நாடாளுமன்றத்துல நாங்க இந்த தடவை வருவோம். அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் வருவாரு. நீங்க வந்து அப்பாவிலேயே போலீஸுக்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதே மாதிரி எங்களுடைய தொண்டர் மாதிரி பொய் வழக்கு போட்டால் திரும்ப நாங்க வருவோம். நாங்க எப்பவுமே அமைதியா இருப்போம். கட்சிக்காரர்கள் அடாவடிக்கு போக மாட்டான். ஆனா தேவையில்லாம நீ போலீஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். பாத்துக்கு நாங்க இந்த மாதிரி இதுவரை இல்ல. எங்களுக்கு தேவையில்லாம் காமிச்சிடாதீங்க. ஐயா இந்த நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு திட்டம் நீக்கர் ரத்தம் சொல்றீங்க, 1000 ரூபாய் சொன்னீங்க, 300 ரூபாய் சொன்னீங்க. அதே போல பாத்தீங்கன்னா செய்து கொடுக்க தள்ளுபடி சொல்றீங்க. இன்னைக்கு சொத்து வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாம் சொத்து வரி ஏத்துன்னு ஏத்திட்டீங்க. சொத்து வரி எப்ப பேர் இருக்குது? திமுக ஆட்சியருக்கு மேல ஏறிருக்குது. அண்ணா திமுக ஆட்சியருக்கு மேல சொத்து வரி ஏறவே கிடையாது. ஒண்ணு இல்ல பாருங்க, 90 சொத்து வரி ஏறிச்சு, 2000 ஏறிச்சு, இப்ப ஏத்திருக்காங்க. ஒண்ணு இல்ல, மத்திய அரசாங்கம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் போது ஒரு சமால் வந்தது. எங்க சொல்றாரு உள்ளாட்சிதான் நாங்க அதிகாரிகளும் எங்க அதிகாரிகளும் ஏத்தியா பண்ணாங்க. கண்டிப்பா ஏத்தோடுங்க, சமால் எடுக்கிறாங்க. எங்களுடைய மக்களை நான் காக்க வேண்டும். நான் சொத்து வரி ஏத்த மாட்டேன்னு சொல்லி அதாவது அதிகாரிகள் போட்டதை கூட நிறுத்தி வரையாருன்னா எடப்பாடி தான். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு இன்னொரு போனஸ் கொடுத்துருக்க ஸ்டாலின் என்ன மின்கட்டண உயர்வு கரண்ட் சார்ஜ் ஏத்திட்டாங்க. சொத்து வரி எல்லாம் எவ்வளவு அது ஏத்திட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 500 ரூபாய் கட்டினா 1000 ரூபாய் 2000 ரூபாய் போயிடுச்சு. கரண்ட் சார்ஜ் அதே மாதிரி 53% கரண்ட் சார்ஜ் ஏற்றிருக்காங்க. பாத்துங்க பால் விலை உயர்வு இதுதான் போனஸ் ஸ்டாலின். சில பத்திரிகைகள் மட்டும் மு க ஸ்டாலின் அரசுக்கு நீங்க ஜாகா போடாம தூக்கி பிடிக்காம இருந்தா இந்த ஆட்சி நடக்காங்க. தயவு செஞ்சு உங்களால இந்த ஆட்சி நடக்குது. எதுவுமே செய்யாம ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக அரசு மக்கள் விரோத அரசு விடியல் 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 ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஏழை மக்கள் நல்லா இருக்காங்க, தொழிலாளர் நல்லா இருக்காங்க, நடுத்தர நல்லா இருக்காங்க, தொழில் முதலீடு நல்லா இருக்காங்க, அரசு நல்லா இருக்காங்க. ஊராட்சி நகராட்சி மாநாட்சி நடந்தது அப்ப முழுமையா எல்லா வெற்றி நமக்கு தான் கிடைச்சிருக்கோம். திமுக ஒண்ணு இல்லை. ஆனால் மெசின்லயே ஓட்டு போடுற மெசின்லயே பிராடு பண்ணுறாருன்னா திமுக திரும்ப நம்ம தான் எம்பிங்கிறாரு. 39 MP ஜெயிச்சு ஒண்ணுமே லாக்கி இல்லாம இருக்கிறீங்க. மறுக்க முடியுமா? அது மட்டுமல்ல, எடப்பாடி சிங்கம் போல கொடுக்குற அம்மா போல யாருக்கு பயப்பட மாட்டார். அது மட்டுமல்ல, 40 அதிமுக எடப்பாடி தலைமையை வெல்வோம். அதுக்கு பின்னால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதுக்குள்ளே வந்தால் வந்து நாடாளுமன்ற தேர்தல் எப்ப நாங்க சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் 200 தொகுதிக்கு மேல் வென்று எடப்பாடியா விவசாய குடும்பத்தில் பிறந்து அற்புதமான ஆட்சி நடத்திய அந்த எடப்பாடியா முதலமைச்சராக மக்கள் முடிவு வேண்டாங்க. அனைத்து மக்களும் காவல்துறை தயவு செஞ்சு நீங்க இந்த மக்கள் வரைபட சம்பளம் ஆகிறீங்க. இங்க இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் நியாயம் நடந்துங்க ஐயா. நீங்க பொய் விளக்கு போடாதீங்க, உங்களுக்கே பாதுகாப்பு நாங்க. திமுக கூட்டத்துல ஒரு போலீஸ் சகோதரிய என்ன பண்ண பாலியல் பாதுகாப்பு தான் திமுக எழுத்து எடப்பாடியை குரல் கொடுத்த அரசு பண்ணிருக்காங்க. எடப்பாடியை குரல் கொடுத்ததுக்கு பிறகு நீ அரசு பண்ணின. ஆகவே போலீஸ்காருக்கே பாதுகாப்பு இல்ல. இது இப்படியே போகாது. நாடாளுமன்றத்துல நாங்க இந்த தடவை வருவோம். அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் வருவாரு. நீங்க வந்து அப்பாவிலேயும் போலீஸுக்கு இருக்கக்கூடிய போலீஸ் அதே மாதிரி எங்க எங்களுடைய தொண்டர் மாதிரி பொய் வழக்கு போட்டால் திரும்ப நாங்க வருவோம். நாங்க எப்பவுமே அமைதியா இருப்போம். கட்சிக்காரர்கள் அடாவடிக்கு போக மாட்டான். ஆனா தேவையில்லாம நீ போலீஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். பாத்துக்கு நாங்க இந்த மாதிரி இதுவரை இல்ல. எங்களுக்கு தேவையில்லாம் காமிச்சிடாதீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகள் இந்த யூனியன்ல நிறைய ஒத்துழைப்பை கொடுக்கறது இல்ல. இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் இங்க பிடி அதிகாரிகள் எல்லாம் எங்க சேர்மன் வைஸ் சேர்மன் யூனியன் கவுன்சில் எல்லாம் பஞ்சாயத்து தலைவர்களா இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் மக்களுக்காக இருக்காங்க. எல்லா வேலையும் நிறுத்துறீங்க. உள்ளே ஒண்ணு லஞ்சம் வாங்குறது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. தயவு செஞ்சு மக்களுக்காக மக்களுக்காக எல்லா பக்கம் மருந்துறீங்க. தண்ணி பண்ணி சரியா பாருங்க. அது மட்டுமல்ல நிறைய ரோடு நாங்க கண்டு விட்டு இருந்தோம். அந்த ரோடு திரும்ப போடணும்.
கண்டிப்பா போராட்டி விட மாட்டோம் நாங்க போட்ட ரோட்டுக்கு பேச்சால போடுங்க நீங்க ரோடு போட பரவாயில்ல அந்த ஒருவேளை அந்த குடியாலே அடையா ஏதாவது போட்டு மூடுங்கயா நான் எத்தனை கூட போட்டோம் பேச்சு கூட போட மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்னும் இருக்கக்கூடிய கலெக்டருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் எம்டிக்கும் சொல்லிக்கிறோம் ஸ்டாலினுக்கும் நாங்க எத்தனை பஸ் விட்டோம் எல்லாத்துக்கும் பஸ் விட்டோம் இது சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் எப்பவுமே லாஸ் தான் எடப்பாடி இருக்கும்போது அம்மா எத்தனை பஸ் எல்லா பக்கம் பஸ் விட்டுருந்தோம் எல்லா பஸ்ஸும் நிறுத்திட்டீங்க சில பஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க 14 59 D மக்கள் நலனை முன்னெடுத்து மாற்றம் போராட்டம் இது போராட்டம்